ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இடுமன் தமிழ் மருத்துவம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் ஏன் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். மலச்சிக்கல் எப்படி நமக்கு ஏற்படுது? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை உணவு குழாய் வழியாக சிறுகுடலுக்கு எடுத்து செல்லப்படுது. அங்கே சிறுகுடல் உணவுகளில் உள்ள பெரும்பாலான சத்துக்களை எடுத்துட்டு அதை பெருங்குடலுக்கு அனுப்பி வைக்கிது. பெருங்குடல் அந்த ஜீரணமான கழிவுகளிலிருந்து நீரை எடுத்துக்கிறோம். மீதமுள்ள கழிவுகள் ஜீரண பகுதியில் உள்ள கடைசி பகுதியான இரத்தத்துக்கு வந்து சேரும். இந்த கழிவுகள் இரத்தத்தில் இருந்து வெளியேறாமல் இருக்கிறனால நமக்கு மலச்சிக்கல் உண்டாகுது. நம்ம உடம்பில் இருந்து கழிவுகள் தினசரி வெளியேறுவது ரொம்ப அவசியம். அப்படி மலக்கழிவுகள் சிரமப்பட்டு நம்ம வெளியேற்றுவதனால மூலம் அதாவது பைல்ஸ், குடல் இறக்கம், ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, இன்னும் பல தொல்லைகள் நமக்கு ஏற்படுத்துது. மலச்சிக்கலை நம்ம எளிமையாக போக்குறதுக்கு தினசரி 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். மேக்ஸிமம் 7-8 டம்ளர் வரையும் தண்ணியை குடிக்கலாம். உணவுகளில் நார்சத்து மிகுந்த உணவுகள், தோல், விதை, இது மாதிரி கழிவுகள் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முக்கியமாக முட்டைக்கோஸ், பசலைக்கீரை இதெல்லாமே சாப்பிட்றனால மலச்சிக்கல் தீரும். இன்னும் எல்லா வகையான கீரைகளையும் சேர்த்துக்கலாம். பல வகைகளில் ஆப்பிள், பேரிக்காய், கிஸ்மிஸ், பேரிச்சம்பழம், ஆரஞ்சு, வாழைப்பழம், மாம்பழம், அத்திப்பழம், இன்னும் பல வகையான பழங்களும் இது மாதிரி நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டு வர்றனால மலச்சிக்கலை நம்ம எளிமையாக போக்க முடியும். மலச்சிக்கல் நீங்கி மலம் சிரமமின்றி வெளியேறதுக்கு இயற்கையான முறையில் இப்போது டிப்ஸ் பார்க்க போகிறோம். முதலாவதார் டிப்ஸ், அகத்திக்கீரையோட தூள் அதாவது அகத்திக்கீரை பொடி. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த அகத்திக்கீரை பொடி 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. பழைய சாதத்தோட நீர் லேசாக கலக்கிட்டு அந்த பழைய சாதத்தோட நீர் 1 டம்ளர் அளவு எடுத்து இந்த அகத்திக்கீரை பொடியோடு கலந்து சாப்பிட்லாம். பழைய சாதம் நீர் இல்லைனா வெண்ணெய் நீக்கின மோர் 1 டம்ளர் அளவு எடுத்து அதோட இந்த அகத்திக்கீரை பொடியும் கலந்து சாப்பிட்லாம். இல்லைனா இளம் வெந்நீரில் அரைப்பழம் எலுமிச்சம்பழம் சாறு விட்டு அதோட இந்த பொடியை கலந்து சாப்பிட்லாம். இல்லைனா இளம் வெந்நீரில் அகத்திக்கீரை பொடியை கலந்து சாப்பிட்லாம், இளநீர்லையும் கலந்து சாப்பிட்லாம். இந்த முறையை தினசரி செஞ்சு பயன்படுத்திக்கிட்டே வாங்க. இது கல்லீரலை தூண்டி இறுகிய மலத்தையும் இலகுவாக வெளியேற்றிடும். மலக்கட்டால் வந்த நோய்கள், வாய்வு தொல்லை, ஏப்பம், மலக்கட்டால் ஏற்பட்ட கிருமி, புழு, மூளைக்கொதிப்பு, ஜீரண குறைபாடு, வயிற்றுவலி, மந்தமாக இருக்கிறது, பித்த சூடு, மறதி, குழப்பம், ருசியின்மை, மலம் வெளியேறப்ப ஏற்படும் துர்நாற்றம், வாய்வு துர்நாற்றம், ஆசன வாயிலிருந்து வரும் துர்நாற்றம், உடல் வலி, மனக்குழப்பம், தூக்கயின்மை, மலக்கட்டால் ஏற்பட்ட இன்னும் பல நோய்களையும் குணமாக்கும். அடுத்ததாக இன்னொரு முறையை பார்க்கலாம். அறநெல்லிக்காய், இது நாட்டு மருந்து பலசரக்கு கடையில் கிடைக்கும். அந்த அறநெல்லிக்காய் வாங்கி லேசாக வெயிலில் உலர்த்தி மிக்சியில் போட்டு பொடியாக்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா அறநெல்லிக்காய் தூளாகவே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி 1 ஸ்பூன் அளவு இந்த அறநெல்லி பொடியை எடுத்து அதோட 1 டம்ளர் அளவு பழைய சாதத்தோட நீராகாரத்தில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். நீராகாரம் இல்லைனா வெண்ணெய் நீக்கின மோரோட கலந்து சாப்பிட்லாம். இல்லைனா இளம் வெந்நீர்லையும் கலந்து இதை சாப்பிட்டுக்கலாம். இதை நம்ம சாப்பிட்டு வரனால மலச்சிக்கலை விலக்கி உஷ்ணத்தால்
இருக்குன்னு மலம் இலகி வெளியேகும். அடுத்ததாக முடக்கத்தான் சூரணம். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த முடக்கத்தான் சூரணத்தை 1.5 ஸ்பூன் அளவு எடுத்து பழைய சாதத்தோட நீராகாரம், இல்லைன்னா வெண்ணெய் நீக்கின மோர், இல்லைன்னா இளம் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரலில் தூண்டி மலசிக்கலை சரியாக்கும். மலசிக்கலால் ஏற்படக்கூடிய பல நோய்களும் இது குணமாக்கும். அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது 3 மருந்தோட கலவைகள். அதிமதுரம் தூள், நிலவாரை தூள், சோம்புத்தூள். இது 3 நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த 3 சூரணத்தையும் 50 கிராம் அளவு எடுத்துக்கலாம். அதிமதுரம் 50 கிராம், நிலவாரை 50 கிராம், சோம்புத்தூள் 50 கிராம். சம அளவாக எடுத்த இந்த 3 பொடிகளையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இதிலிருந்து 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1.5 ஸ்பூன் அளவு இந்த பவுடரை இளம் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றில் இதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவு எடுத்து பழைய சாதத்து நீராகாரம் 1 டம்ளரில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வெண்ணெய் நீக்கின மோர் 1 டம்ளரோடு கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா இளம் வெந்நீரில் கூட இதை கலந்து சாப்பிட்டு வரலாம். கல்லீரலை தூண்டி இலகுவா சிரமம் இல்லாமல் மலத்தை வெளியேற்றிடும். அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். செம்பருத்தி இலை பொடி. இது பொடியாகவே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த செம்பருத்தி இலை பொடியை 1.5 ஸ்பூன் அளவு எடுத்து தினசரி காலையில் இளம் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா மலசிக்கல் நீங்கி வரும். அடுத்த டிப்ஸ், திரிபலா சுரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இது 3 சேர்ந்தது திரிபலா சூர்ணம். இந்த சூர்ணம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த சூர்ணத்தை 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இளம் வெந்நீரில் இந்த திரிபலாவை கலந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா மறுநாள் காலையில் மலம் சிரமமின்றி வெளியேறும். அடுத்த ஒரு முறையை பார்க்கலாம். கடுக்காய்த்தூள் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுக்குத்தூள் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதிலிருந்து 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் அளவு, அதாவது வயதுக்கு தகுந்தவாறு இந்த மருந்தோட அளவு முறையை எடுத்துக்கோங்க. இதை வெண்ணெய் நீக்கின மோரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டே வாங்க. தினசரி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வாங்க. மலப்பை அசைவு தந்து மலம் இலகுவாக வெளியேறும். மலப்பை அசைவு தந்து இறுகிய மலக்கட்டு இலகுவாக வெளியேற்றிடும். இந்த மருத்துவ குறிப்புகளை நீங்கள் செஞ்சு பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா மேலே நான் சொன்ன மாதிரி மலசிக்கலால் ஏற்பட்ட பல உபாதைகளும் குணமாகி மலசிக்கல் இல்லாமல் மலம் இலகுவாக வெளியேறும். இது போல் மலசிக்கலுக்கும் இன்னும் பல நோய்களுக்கு டிப்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பார்த்துட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணி பயனடைய செய்யுங்க.